எக்ஸசைஸ் 4.2மா அதில் கொஸ்டின் நம்பர் 1 ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் கொடுத்துருக்காங்கம்மா -6π லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 6π அண்டு காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த இன்டர்வெலில் காஸ் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் 0 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா இப்போ நான் என்ன பண்ணுறேன் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ காஸ் எப்போ 0 வரும் அப்படின்னா காஸ் 90 வந்து 0 காஸ் ஃபங்க்ஷனோட டயக்ராம் போட்டிருக்கேம்மா காஸ் 0 1 காஸ் 90 0 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3π/2 0 வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு 2π ஆட் பண்ணிங்கன்னா 7π/2 0 வரும் இந்த மாதிரி 0 வந்துகிட்டே இருக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட அடுத்த லெவலில் வரும்போது 0 கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ் எப்போல்லாம் காசு வந்து 0 கிடைக்குன்னா 5/2 3π/2 7π/2 போயிட்டே இருக்கும் ஆனால் இவங்க என்டையர் நம்பர் லைனுக்கும் கேட்கல இந்த இன்டர்வலுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் 0 வருதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேம்மா 2n+1 × π/2 அப்போ எண்ணுக்கு 0 போட்டோன்னா எனக்கு 5/2 கிடைக்கும் எண்ணுக்கு 1 போட்டோன்னா 3π/2 கிடைக்கும் அதேமாரி எண்ணுக்கு -1 போட்டோன்னா -5/2 கிடைக்கும் ஏன்னா -5/2லேயும் உங்களுக்கு என்ன தான் 0 தான் அப்போ ஏன்னா வந்து இங்கே -6π லேருந்து +6π வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்போ நான் -6னு அப்ளை பண்ணேன்னா நல்லா கவனிங்க 2 × -6 -12 -12+1 வந்து -11 -11/2 5.5 அதனால் -6 அப்ளை பண்ணலாம் மேபி நான் -7 அப்ளை பண்ணேன் அப்படின்னா -14+1 வந்து -13 -13/2 6.5π ஆகிடும் ஆனால் என்னட்ட இருக்கதோ -6π வரைக்கும் தான் அதனால தான் நெகட்டிவ் சைடு -6 வரைக்கும் எடுத்திருக்கேன் பாசிட்டிவ் சைடு 5 போடும்போதே எனக்கு 5.5π வந்துடுது 6 போட்டேன் அப்படின்னா 2 6 12+1 13π/2 அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 போயிடுது அதனால தான் என் பிலாங் டு செட்னா இன்டீஜர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணும் -6லேருந்து +5 வரைக்கும் இதோட வேல்யூஸில் என்ன கிடைக்குது காசுக்கு 0 ஆன்சர் கிடைக்குது அதுக்கடுத்து அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -5π <= x> <= 5π அப்படின்னு கிடைக்குதுமா இந்த இன்டர்வலில் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இது கொஸ்டின் கிவன் கொஸ்டின்மா காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க காஸ் ஜீரோட வேல்யூ வந்து 1மா காஸ் ஜீரோட வேல்யூ 1 ஆனால் இந்த இன்டர்வல் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நமக்கு டயக்ராம் தெரியும் டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 1 வருதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே காசோட ஈவன் பைஸ் எல்லாமே 1 காஸ் 0 காஸ் 2π காஸ் 4π காஸ் 6π இதெல்லாமே 1 ஏன்னா காஸ் n π ஃபார்முலா -1 ஹோல் பவர் n அப்போ -1 ஹோல் பவர் n என் வந்து ஈவனாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் +1 கிடைக்கும் அதனால தான் ஈவன் டேர்ம்ஸ் தான் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நெகட்டிவ் சைடும் எடுத்துக்கலாம் -2π -4π இங்கே இன்டர்வல் வந்து நமக்கு -5π +5π வரைக்கும் அப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n π அப்படின்னு போடுறேன் ஏன் 2n π ஈவன் பைஸில் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும் +1 கிடைக்கும் ஆட் பையில் -1 கிடைக்கும் அதனால் n π சொல்லக்கூடாது 2n π நேம் ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டேன் n belong to z அப்போ என்னென்ன வேல்யூ எண்ணுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் தான் போட முடியும் இப்போ நம்ம -3 போட்டோன்னா -3 2 × -3 -6π ஆனால் நம்மளோட இன்டர்வலோட லிமிட் என்ன -5லேருந்து +5 வரைக்கும் தான் 5π வரைக்கும் தான் அதனால தான் n belong to -2, 2 வரைக்கும் தான் இதோட வேல்யூஸ்